தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். தாரம் மற்றொருவன் கொள தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழுதுற நேருமன்று மறைந்து நிராயுதன் மார்பின் எய்யவோ வில் இகல் வல்லதே. ராமன் பெரும் குற்றம் செய்தான் என்று கருதினான் வாலி. அந்த குற்றத்தை இங்கே முன்வைத்தான். தாரம் மற்றொருவன் கொல. அந்த அரக்கன் உன் மனைவியை கவர்ந்து சென்றான். அவனை உன்னால் தடுக்க முடியவில்லை. உன் கையில் இருந்த வில் பயனற்று போனது. உன் வீரம் பழுதாய் போனது. இதற்காக அதோடு எந்த தொடர்பும் இல்லாத என்னை நீ கொன்றாய். இதுதான் வீரமா? தாரம் மற்றொருவன் கொல தம் கையில் பார வெஞ்சிலை. அந்த வில் உன் கைக்கு ஒரு பாரமானது. உன் வீரம், உன் வீரத்தை நீ இழந்தாய். நீ வீரமிழந்தாய், எனவே நீ வீரன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று என் மீது அம்பு போட்டு என்னை வீழ்த்தினாய். தாரம் மற்றொருவன் கொல தம் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழுதுற நேருமன்று அந்த வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மறைந்து நின்று ஒரு நிராயுதன் மார்பில் நீ அம்பை எய்தாய். இதுதான் வீரமா? நேருக்கு நேர் நின்று போர் செய்வதல்லவா வீரம்? என் கையில் எந்த படைக்கலன்களும் இல்லை. என்னை காப்பாற்றிக் கொள்ள என்னிடம் எதுவும் இல்லை. நிராயுதனாக நின்ற என் மீது மறைந்திருந்து அம்பு தொடுத்தாய். இதற்காகத்தான் நீ கையில் வில்லை வைத்திருக்கிறாயா? இதுதான் உன் வில்லின் வலிமையா என்றான் வாலி. இங்கே வாலியின் விவாதம் முடியும் நிலையில் வாலி ராமனிடம் இரு குற்றங்களை கண்டான். ஒன்று, தன்னோடு எந்த தொடர்பும் இல்லாத தம்பியரின் சண்டையில் உள்நுழைந்து நடுவு நிலைமை வகிக்காமல் சுக்ரீவனுக்கு உதவி செய்து வாலியை வதைத்தான் ராமன். மற்றொன்று, மறைந்திருந்து வாலியை வதைத்தான் ராமன். வாலியை பொறுத்தளவில் அவன் குற்றவாளி அல்ல, இங்கே ராமன்தான் குற்றவாளி. ஆனால் இங்கே வாலி தண்டிக்கப்பட வேண்டியவன். ராவணனைப் போலவே வாலியும் தண்டிக்கப்பட வேண்டியவன். இருவரும் மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்றவர்கள். ஆனால் ராவணனுக்கு பல தூது விடுத்து போரில் ராவணனிடம் இன்று போய் நாளை வா என்று சொன்னான் ராமன். அந்த கருணையை ராமன் வாலியிடம் காட்டவில்லை. ராமன் ஏன் இப்படி செய்தான் என்பதுதான் இங்கே கேள்வி. ராமன் இதற்கு ஒரு சமாதானம் சொன்னான். வாலி அதை முறியடித்தான். ராமன் வேறு ஒரு நியாயம் சொன்னான். வாலி அதையும் முறியடித்தான். இறுதியில் கம்பன் ஒரு நியாயம் சொன்னான். இதை பற்றியெல்லாம் பிறகு பேசுவோம். இங்கே நான் ஒரு நியாயம் சொல்லப்போகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் நம்மில் பதிவாக நம் அறிவு வளரும். இதுதான் அனுபவ அறிவு, இதுதான் உண்மை அறிவு. நம் அறிவு வளர வளர நம் நிலை உயரும். நம்மை அறியாமலேயே நம் தன்மை மாறும். நம் சிந்தையும் செயல்பாடும் மாறும். ஒரு நாள் நான் நடந்து போகும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு பள்ளம் இருந்தது. அதில் என் கால் சிக்கிக்கொண்டது. நான் வீழ்ந்தேன். மறுநாள் அதே வழியில் செல்லும் பொழுது அந்த பள்ளம் இருப்பதை உணர்ந்து நான் அதை தாண்டி செல்ல வேண்டும். செல்லவில்லை என்றால் மீண்டும் அந்த பள்ளத்தில் என் கால் சிக்கி நான் கீழே விழுந்தால் நான் முட்டாளாகி விடுவேன். இப்படிப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நிகழும் பொழுது அந்த அனுபவங்கள் நம் மனதில் பதிவாகும். இதனால் நம் அறிவு வளரும். இங்கே ராமன் வாலியை வதைத்தது குற்றமல்ல என்று பல தரப்பினர் சொன்னாலும் ராமன் அதை ஏற்க மறுத்தார். ராமன் நிராயுதனான வாலியை வதைத்தான் என்பதற்காக வருந்தியதோடும் கூட தன்னை திருத்திக் கொள்ள முயற்சியும் செய்தான். வாலியை வதைத்த பொழுது ராமன் இருந்த நிலை நமக்கு தெரியும். துன்பத்தில் ஆழ்ந்திருந்தவன்,
ராவணன் ராமனுக்கு தீங்கிழைத்தது போலவே வாலி சுக்ரீவனுக்கு தீங்கிழைத்தான் என்று கேள்விப்பட்டதும் ராமன் அவனை அறவே வெறுத்து அவனை ஒரு விலங்கு போல் வேட்டையாடினான். ஆனால் நீ நிராயுதன் மார்பிலல்லவா அம்பெய்தது என்று வாலி சுட்டிக்காட்டிய பொழுது ராமன் அதற்காக வருந்தினான். இந்த துன்பத்திற்கு தன்னை ஆளாக்கிய ராவணனோடு போர் செய்யும் பொழுது போரின் முதல் நாளில் ராவணன் நிராயுதனாக நின்றான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமன் ராவணனுக்கு கருணை காட்டினான். அதை பற்றி அந்த இடம் வரும்பொழுது விரிவாக பேசுவோம். ஆனால் இங்கே உறிஞ்சிய அனுபவ அறிவுதான், இந்த வாலி வதையிலிருந்து ராமன் உறிஞ்சி எடுத்த அனுபவ அறிவுதான் அங்கே கருணையாக பரிணமித்தது. நாம் அனைவரும் ராமனை கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் அவ்வப்பொழுது ராமனை ஒரு மனிதனாகவும் காண வேண்டும் என்பது என் விண்ணப்பம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், துன்பம் அவனை வீழ்த்திய பொழுதும் வீழாமல் ராமன் உயர்ந்தான். அவன் பாதையில் இந்த துன்பம் ஒரு தடைக்கல் அல்ல, உயர்வதற்கான படிக்கல்லாக அமைந்தது. ராமனை வழிபடுவது போலவே முக்கியமானது ராமனின் வழியில் செல்வது. ராமனின் வழியை கடைபிடித்து அந்த பாதையில் நாம் சென்றால் அதுதான் நமக்கு உய்யும் மார்க்கம் என்று நான் கருதுகிறேன். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். தாரம் மற்றொருவன் கொளர் தம் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழுதுற நேருமன்று மறைந்து நிராயுதன் மார்பில் எய்யவோ வில் இகழ்வல்லதே. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.